வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட பர்த்டே. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் விஷ் பண்ணாலும் நம்ம விக்னேஷன் விஷ் பண்ணுற மாதிரி வருமா? வராதுல. ஸோ அவரும் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பர்த்டே ஸ்டார்ட் ஆகிற 12 மணிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அழகாக ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா, மே காட் ஆல்வேஸ் பிளஸ் யூ வித் ஆல் த குட்னஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸ்டே த சேம் டெடிக்கேட்டட் சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தட் யூ ஆர். கீப் ஃப்ளையிங் ஹை அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மையோடு கடவுள் வந்து உன்னை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ நல்லபடியாக எப்போவுமே இரு. இதே மாதிரியே எப்போவுமே டெடிக்கேட்டடாக சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்பவுமே இருங்க. நீங்கள் மென்மேலும் வளர உயர நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் டச் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ தங்கமே அப்படின்னு போட்டு வாயிலேருந்து கிஸ் பறக்கிற ஹார்டின் பறக்கிற அந்த ஸ்மைலிஸ் வேற போட்டிருக்காரு. சரி, ஓகே, விஷ் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து என்ன கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த ட்விட்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணிட்டாரு, நாளைக்கு காலையில் 9:09 நெட்ரிக்கன் படத்தோட டீசர் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, நயன்தாராவோட பர்த்டே கிஃப்டாக வந்துட்டு, ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். ஸோ அந்த படத்தில் லீட் ரோல் வந்து நயன்தாரா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நயன்தாராவோட பர்த்டே அன்னைக்கு அந்த நெட்ரிக்கன் படத்தோட டீசர் விட்டால் அதை விட பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு என்னவா இருக்க போது சொல்லுங்க. கண்ணுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் தெரியும். நயன்தாராவோட பர்த்டே கிஃப்டாக பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் வந்து இந்த நெட்ரிக்கன் டீசரை வந்து லான்ச் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு தைரியமான ஆடு. ஸோ அந்த டீசரை பற்றி பார்க்கலான்னு பார்த்தா, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அந்த படத்தோட மொத்த கதையுமே ரிவீல் பண்ணுற மாதிரி நயன்தாரா வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த இடத்துல ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்னென்னா, பாவப்பட்ட ஆடுகளை பார்த்தீங்கன்னா கெட்ட நரி வந்து வேட்டையாடுற மாதிரியான ஒரு இது மாதிரி சொல்லிவிட்டு, அதுலேருந்து அந்த ஆட்டிலேருந்து ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா அந்த கெட்ட நரியை பிடிக்கிறதுக்காக குழி தோண்டுது, அந்த குழியில் வந்து அந்த நரி வந்து விழுது அப்படின்ற மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா நயன்தாரா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு ஊரில் பாவப்பட்ட ஆட்டுக்குட்டிங்க நிறைய இருந்துச்சான். அது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கிட்ட நரி அதோட வேலையை காமிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு தைரியமான ஆடு அந்த நரி ஒழுவுறதுக்காக ஒரு குழியை தோண்டி வச்சுச்சான். அந்த நரியும் அந்த குழியில நல்லபடியா வந்து விழுந்துச்சான். இது பெரிய லெவலில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணல. ஏன்னா இதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய படம் வந்துடுச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓனாயி மாட்டுக்குட்டியும் படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது எதுவுமே நமக்கு புரியாது. பட் மிஷ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து கதை கேட்குது, கதை சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வந்து உட்காந்துட்டு சிங்கிள் டேக்கில் அந்த கதையை சொல்லுவார். அந்த பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தோட மொத்த கதையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதை தான். ஸோ அதை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ நேரம் புரியாமல் இருந்த கதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டில் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த ஒரு கதை மட்டும்தானே பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னொரு படமும் இருக்குது. என்னென்னா, இமைக்கா நொடிகளில் பார்த்தீங்கன்னா வில்லனும் நயன்தாராவும் மெட்ரோவில் வந்து இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீனில் வந்துட்டு இந்த ஐனா சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண அந்த சிங்கம் வந்து இதோட முயற்சி எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஸ்டோரியுமே சொல்லுவார். அதை நம்ம படம் பார்க்கும்போது அப்போ புரியாது, கொஞ்சம் லேட்டராக வந்து புரியும். அதுதான் அந்த படத்தோட மொத்த கதையும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் பார்க்கலாம், ஏன்னா நயன்தாரா லீடிங் ரோலில் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஹிட் கொடுத்த படம் வந்து அறம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா மாயா, டோரா, கொலை எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நிறைய படம் பண்ணாங்க. பட் எல்லா படமும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ளாப் தான். பார்க்கலாம், இந்த படம் வந்து கதையும் தெரிஞ்சிடுச்சு, படத்தோட ஒன்லைன் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பார்க்கலாம் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, எப்படி அட்மாஸ்பியர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க என்னன்றது தெரியல. பட் ஆன் ஸ்க்ரீன் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஹோப் இந்த படம் ஹிட் ஆகணும். நம்ம வந்து வேணால் அவங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.